வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் பிரபு சாலமன் பேசுகிறேன். மைனா திரைப்படம், இந்த படம் கதை முடிவான பிறகு இதோட கதாநாயகன் வந்து லொக்கேஷன் முடிவாச்சு. ஸோ அதுக்கான ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம். வழக்கமாக எல்லா தமிழ் கிராமிய படங்களும் செம்மண் பூமியோ கரிசல் காடோ ஒரு கலைந்த ஓடுகள் இடிந்த சுவருள்ள ஒரு தெரு இப்படி தான் எல்லார் மக்கள் மனதிலும் பதிவாயிருக்கு. இதை தாண்டி வேற ஒரு மூடு வரணும். இன்னொன்று லவ்னு ரொமான்ஸ்னு இந்த ஸ்கிரிப்ட் முடிவான பிறகு ஒரு ஒரு ஃப்ரேமும் க்ரீட்டிங்ஸ் கார்டு மாதிரி இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ க்ரீன்ஸை வந்து முடிவு பண்ணோம். ஸோ க்ரீன்ஸுனா நம்மளோட சவுத் ஈஸ்ட் சைடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ரம் தேனி மூணாறு இடுக்கி வாகமான் இந்த சைடுலேருந்து அப் டு கார்வார் கர்நாடகா வரைக்கும் ஒரு 12,000 கிலோமீட்டர் வந்து நம்மளோட குழு வந்து இந்த மைனா டீம் அலைஞ்சு இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படத்தை பற்றி நான் அதிகம் பேசுகிறதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு க்ரீன் விஷுவல் ட்ரீட் வந்து ரொம்ப வருடங்களுக்கு பிறகு, ஒரு பால் மகேந்திரா சாரோட 3 பிறைக்கு அப்புறம் ஒரு பச்சை புரட்சி கூட இந்த படத்தை சொல்லலாம். ஸோ இந்த மைனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேக்டு வித் சவுண்ட் அண்ட் லைட். இட் வில் பி அ நியூ என்டர்டெய்னர் அண்ட் இட் வில் கிவ் யூ அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் கவிஞர் விவபாரதி பேசுகிறேன். இந்த மைனா திரைப்படத்தினுடைய பாடல்கள் அனைத்தும் என்னால் எழுதப்பட்டுள்ளன. இது ஒரு நல்ல அனுபவம். பொதுவாக வந்து ஒரு திரைப்படத்திற்கு முழு பாடல்களும் எழுதுகிற பொழுது தான் ஒரு கவிஞனுடைய மொத்த ஆற்றலும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றில் எப்போதும் எனக்கு உடன்பாடு இருந்ததில்லை. என்னென்னா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் கூட மிக சிறப்பாக செய்துவிட முடியும் என்று ஆழமாக நம்புகிறவன் நான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது மாதிரி ஒரு பாடலில் கூட நாம் யார் என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்லிவிட முடியும் என்ற நம்பிக்கையுடைய எனக்கு இந்த படத்தில் எல்லா பாடல்களும் எழுத வேண்டும் என்ற நண்பர் பிரபு சாலமன், இந்த படத்தினுடைய இயக்குனர், விரும்பினார். அதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு காரணம் இருந்தது. என்னென்னா ஒரு கிராமம் சார்ந்து நெடுநாட்களுக்கு பிறகு கிராமத்தினுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு வெளிமையங்களை எல்லாம் வெளிப்படக்கூடிய விதமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 குழந்தைகள் என்ன விதமான அன்பு வயப்பட்டு அந்த அன்புக்காக என்னென்ன விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக அந்த பயணத்தில் மேற்கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த படத்தினுடைய மையக்கரு. ஆனால் இந்த படத்துக்கு பாடல் எழுத வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்ட பிறகு ஒவ்வொரு விஷயங்களாக அவர் என்னிடம் சொல்லுகிற பொழுது இந்த படத்துக்கு கூடுதலான ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அது வந்து என்னென்னா இந்த குழந்தை விளையாட்டுகளை பற்றிய ஒரு பாடல் இருக்குது. அது ரொம்ப ஒரு முக்கியமான குறிப்பிட வேண்டிய ஒரு பாடல். என்னென்னா குழந்தை விளையாட்டு அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் வந்து பரவலாக நாம் அறிந்திருப்பது ஒரு 20-25 விளையாட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு 65 விளையாட்டு முறைகள் வந்து இருப்பதை ஒரு ஆய்வு மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் நம்ம விசாரித்து நிறைய தமிழ் ஆய்வு அறிஞர்கள்டெல்லாம் பேசி என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு செய்யும்பொழுது பார்த்தாக்க ஒரு விஷயம் எங்களுக்கு தென்பட்டது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விளையாட்டு முறையும், குழந்தைகளுக்கான விளையாட்டு முறையும் அந்த பருவகாலத்திற்கு ஏற்ப நிகழ்வுடக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அது ரொம்ப ஒரு புது ஆய்வாகவும் புதிதாகவும் இருக்கும். இது இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை நீக்கிவிட்டு இந்த படத்தை பார்த்தால் இந்த படத்தினுடைய தொடர்ச்சி இல்லாதது மாதிரி தெரியும். அந்தளவுக்கு இதில் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கதையோடு பின்னி பிணைந்திருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் படத்தினுடைய பாடல்கள். பொதுவாக பாடல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய என்ன மாதிரி கவிஞர்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நகர்த்தி போவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழியாக இருக்கிறது. பொதுவாக நகரம் சார்ந்து இசையமைத்து கொண்டிருந்த இமான் வந்து இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு கிராமம் சார்ந்த இசையை கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருக்கிறது. நான் சொல்வது எத்தனை தூரம் உண்மை என்பதை இந்த படத்தை பார்க்கிற பொழுது நீங்களே உணர்வீர்கள். நன்றி, வணக்கம். BehindWoods.com வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் டி ஈமான். இந்த மைனா ப்ராஜெக்டை வந்து பர்சனல் லெவலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட். இந்த படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் பிரபு சாலமன் அவர்களுக்கும், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒரு ஃபோக் சப்ஜெக்ட். என் ஃபோக்னா வெறும் ஒரு கிராமத்துக்கு சுற்றி நடக்கிற ஒரு கதையாக மட்டும் இல்லாமல் இதில் நிறைய லொக்கேல் வேரியேஷன்ஸ் இருக்குது. நிச்சயமாக இது வந்து படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் நான் வந்து நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம். தம்பி ராமையா, மைனா ப்ரெஸ் மீட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இதுவரை என்னை நகைச்சுவை வட்டத்துக்குள் மட்டுமே பார்த்துருப்பீங்க. முதன் முதலாக இந்த மைனா படத்தின் மூலமாக என்னை ஃபுல் லென்த்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணியிருக்காரு இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள். ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை ஏற்று அடிச்சிருக்கேன். ஒரு காமெடியை நான் என்ட்ரி ஆகி ஒரு வில்லனிக்காக மாறி ஒரு ஃபைனலாக ஒரு சென்டிமெண்டாக ஃபினிஷ் ஆகக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஒரு ஜேர்னி தான் இது, ஒரு பயணம் தான். அந்த ஒரு பயணம், ஒரு சுக அனுபவம்,
இது தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து ஒரு என்றைக்குமே ஒரு புதிய சிந்தனைக்கு புதிய ரசனைக்கு சொந்தக்காரர்கள். இந்த படத்தை பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்த்து நிறைவான மன நெகிழ்வோடு எல்லோரும் இருந்துகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டு ரசிகர்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க, உங்களை நிச்சயமாக இந்த படம் மகிழ்வு கடலில் ஆழ்த்தும். சந்தோஷம், நன்றி, வணக்கம். ஹாய், என் பேர் சூசன். நான் இந்த மைனாங்கிற படத்தில் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் கேரக்டர் பேர் சுதா. இந்த கேரக்டர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அண்ட் மியூசிக் இமான்சர் பண்ணியிருக்காரு இந்த மூவியில். அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் பண்ணியிருக்காரு மற்ற மூவிஸை விட. நீங்கள் பார்த்தீங்கன்னா, மியூசிக் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கே தெரியும். அண்ட் த ஸ்டோரி ஹாஸ் கம் அவுட் ரியலி வெல். டூ வாட்ச் இட். தேங்க்யூ. வணக்கம், நான் விதார்த் பேசுகிறேன். நான் அந்த மைனா படத்தில் கதை நாயகனாக நடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி தொட்டுப்பாருங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அப்புறம் இயக்குனர் திரு பிரபு சாலமன் சார் அவர்களை வந்து எனக்கு நான் கூத்துப்பட்டில் இருக்கும்போது பழக்கம் ஏற்பட்டது. அப்போது கொக்கி லீ லாடம் அப்படிங்கிற படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அப்போயே சொன்னாங்க, உனக்கு கரெக்டான வாய்ப்பு வரும்போது உன்னை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு. இந்த படத்தில் என்னை கூப்பிட்ருந்தாங்க, எனக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கூப்பிட்டோன்னா போனேன். அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, இந்த படத்தில் நீ தான் லீட் ரோல் பண்ணுற அப்படின்னு. அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முன்னாடி கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் அந்த கிராமத்துக்கு போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அதை கரெக்டாக படத்தில் பயன்படுத்தியிருக்கேன். இயக்குனர் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் தியேட்டரில் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மைனா படத்தில் நான் பாஸ்கர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர் சேது. எல்லோருக்கும் வணக்கம். பிரபு சோலமன் சார் இந்த ஸ்கிரிப்டை பற்றி சொல்லும்போது, ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் இப்படி தான் வந்திருக்கேன். ரொம்ப நல்ல சூப்பர் ஃபிலிம், எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், மைனா படத்தோட கேமரா சுகுமார் பேசுகிறேன். மைனா படம் ஒரு யதார்த்தமான ஒரு படம். படம் மட்டும் இல்லை, ஒரு ஒளிப்பதிவு கூட ரொம்ப யதார்த்தமான இருக்கும். நார்மலாக இந்த படம் வந்து சம பகுதியில் எடுக்கப்பட்ட படம் இல்லை. ஒரு அடர்ந்த காடும் கொஞ்சம் அடர்ந்த மலைகளும் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கில் எடுக்கப்பட்ட அந்த படம். ஸோ ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலையாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, ஹோல் டீமுக்கு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒர்க் படம் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நல்லா வரும், ஒரு நாள் வந்திருக்கு. நன்றி. மைனா திரைப்படம் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களும், தொலைக்காட்சி நிறுவனங்களும், இளையதள நண்பர்களுக்கும், ரெட் ஜெயின் சார்பாகவும், ஏஜஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாகவும், கல்பாத்திய சகோதரம் சார்பாகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படத்தின் பணியாற்றிய இயக்கிய பிரபு சாலமன் அவர்களுக்கும், இந்த படத்தின் குழு அனைவருக்கும் எங்கள் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், திரு சண்முகமூர்த்தி சார்பும், ரெட் ஜெயின் வந்திருக்கும் அனைவருக்கும் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.